கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய மன்னா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 6:27. கவலை படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு பலர் ஏதோ ஒரு தேவைகளின் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கவலைப்படுகிறதுனால் ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் முடியாது. நாம் கவலைப்படுகிறதுனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதும் இல்லைங்க. நீதிமொழிகள் 12:25 இப்படியாக சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். கவலைப்படுகிறதினால் நம்முடைய சரீரம்தான் பாழாகி போய்விடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கவலைகளெல்லாம் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்போ தாங்க நம்முடைய கவலைகள் எல்லாம் மாறி நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். காட் பிளஸ் யூ.